கவின் ரிலேஷன்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம பாப்பாக்கு வந்த இடம் பார்த்தீங்கன்னா வளசர பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஒரு புது வீடு, இப்போ தான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஒரு 30 feet ரோடு. இது நம்ம பார்க்குறது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். இந்த ரோடு வந்து சவுத் ஈஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி. இது சவுத் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி, புது பில்டிங்கு. ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்துட்டு 30 feet ரோடு, ரெண்டு பக்கமும் 30 feet ரோடு. என்ட்ரன்ஸ் வந்து ஒரு பெரிய கார் பார்க் நிறுத்தலாம். நீ நல்லா வந்து இனோவா, ஃபார்ச்சுனர், இது மாதிரி நல்ல காரை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் 3-4 பைக் வந்து நிறுத்தலாம். அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு வீடு, ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. கார் பார்க்கிங் ஃபுல்லி கவர்டு கார் பார்க்கிங், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டை சுற்றி செட் பேக் பண்ணியிருக்காங்க, நடந்து போகலாம். நீங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நடந்து போகலாம். பின்னாடி பாருங்கள், பின்னாடி கிச்சன்லேருந்து வெளில வரலாம். கிச்சன்லேருந்து வெளில வந்து இங்கே நீங்கள் வாஷ் ஏரியா ஏதாவது வச்சுக்கலாம். நீங்கள் லேபர் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த அந்த நான் காமிச்ச வழியாக கூட வந்தாலும் இங்கே மோட்டர் இருக்குது, கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துக்கப்புறம் இங்கே வந்துடும். கிச்சன்லேருந்து அப்படி இந்த வழி வெளியே வரலாம். நான் காமிக்கிறேன், கிச்சன்லேருந்து வெளில வரும்போது நான் வழியை வந்து காமிக்கிறேன். ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி, ரெண்டு பக்கமும் 30 feet ரோடுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம இப்போ உள்ளே போயிட்டு வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதனால் வந்து ஒரு பெரிய கார் பார்க்கிங், நல்ல பெரிய கார் பார்க்கிங். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காரு. கார் பார்க்கிங் கொஞ்சம் உள்ளே நடந்து வர மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. டோரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் பண்ணல அவர். இந்த பக்கமும் சுற்றி வரலாம், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். கிரில் கேட்டுக்கு பதில் வீட்டிலே கிரில் கேட் பண்ணியிருக்காங்க. கிரில் கொஞ்சம் வச்சு மீதியெல்லாம் வீட்டில் பண்ணியிருக்காரு. இவர் எப்பயுமே வீடு கட்டினாருன்னா 40x30 இந்த சைஸ் தான் கட்டுவார். இதுவும் அதை தான் பண்ணியிருக்காங்க. லேண்டோட சைஸ் 40x30 அடி, ஃப்ரண்ட் ஏஜ் லென்த்து 40. உள்ளே வந்தோடனே கேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்பர் 1 குவாலிட்டி டீ கூட்டில் டோர் பண்ணியிருக்காங்க. நல்லா ப்ராப்பராக பண்ணக்கூடிய ஒரு பில்டரு. இவரோட வீடு எல்லாமே 30x40 சைஸில் தான் இருக்கும். 2200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. அப்புறோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால், டிவி யூனிட்டோட ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. ஹாலு இதிலே வந்து ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வாஷ் பேஷன் ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து கபோர்டெலாம் வச்சுருக்காங்க. கீழே யூபிஎஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கும் இருக்குது. இது பெரிய ஹால் வித் டிவி யூனிட், ஃபால் சீலிங், இன்டீரியர் டிசைன் எல்லாமே டீசெண்டாக பண்ணியிருப்பாங்க. இவரோட ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ப்ரைஸும் வந்து ரீசனபிள் ப்ரைஸாக தான் கொடுப்பார் அவர். மாடுலர் கிச்சன், போதுமான அளவு ஸ்பேஸ் வந்து கிச்சனில் இருக்குது. டோர்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பார். இது வந்து வாட்டர் ப்யூரிஃபையர் வைக்கிறதுக்கு இடம், ஆர்ஓ வாட்டர். கீழே சிங்க் ஏரியா, இந்த கபோர்ட்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக கபோர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நிறைய கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காரு. இங்கேயும் வந்து கபோர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய கபோர்ட்ஸ் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. இந்த சைட்லேயும் வந்து கபோர்ட்ஸ் இருக்குது, கீழே இது கிச்சன். கிச்சன்லேருந்து நான் காமிச்ச மாதிரி வெளியில் டோர், தனியாக ஒரு டோர் இருக்குது. இதுக்காக ஒரு கிரில் கேட் நீங்கள் தனியாக பண்ணிக்கலாம். நான் இங்கேருந்து தான் நான் போனேன். இந்த பக்கம் நீங்கள் வந்துக்கலாம். கீழே ஒரு பெட்ரூம், அதை பார்த்துடலாம். இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஷன் ஹாலில் ஃபுல் கிளாஸ் போடுங்க, கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பெட்ரூம், கீழே வந்து ஒரு பெட்ரூமு, வாட்ரோப் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங், லைட்டும் பாருங்க நல்லா பண்ணியிருப்பாங்க லைட்டு. ஒரு கார்னர் ஹவுஸு, நல்ல காற்று வரக்கூடிய ஒரு ஏரியா. இந்த சைடு ஓப்பன் ஸ்பேஸ் எப்பயுமே, ரோடு உள்ளவே அட்டாச்சு பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூம். ஒரு 8 அடி வரைக்கும் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மேலே போகலாம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். இதுலேயே வந்து படிக்கட்டில் ஒரு நீங்கள் இங்கே ஏதாவது நீங்கள் ஃபோட்டோஸ் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். மேலே வந்து இன்னும் இங்கே வந்து லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் டிவி யூனிட் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் உங்களோட ஃபர்னிச்சர்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இங்கே டிசைன் பண்ணிக்கலாம்.
ஸ்பேஸ் இது ரொம்ப சின்னதாக இருக்குது. லிவிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னதுதான். இது ஒரு பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம்னே சொல்லலாம். நல்ல பெரிய பெட்ரூமு. இது டிவி என்று கொடுத்துருக்காங்க. ரெண்டு பெரிய ஜன்னல் இருக்குது காற்றுக்காக. காற்று வசதி நீங்கள் திறந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்ல காற்று வரும். நல்லா டிசைன் 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 பண்ணியிருக்காங்க. இது வந்து இங்கே வந்து ரோட் சைட் பால்கனி. இது வந்தீங்கன்னா ரோட் சைடில் வந்து ஒரு பெரிய பால்கனி. இது வந்து ஒரு ரோடு சைட் ரோடு, ரோட் சைட் பால்கனி. நல்ல பெரிய பால்கனி. நல்லா அந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஃபேன் போடுறதுக்கு வரைய வந்து ப்ரோசஸ் தான் கொடுத்துட்டாங்க. வெளியில் ஏதாவது ஃபர்னிச்சர்ஸ் போட்டு நீங்கள் ஈவினிங்கில் ஃபேமிலியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்ல ஒரு பால்கனி. இங்கே வந்து சின்ன வீடாக இருந்தாலும் வாக்கிங் வார்ட்ரோப் வந்து வச்சுருக்காரு. இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே வாக்கிங் வார்ட்ரோப். நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. 4 crore 3 crore பண்ணுற வீட்டிலே வந்து பண்ணுறதில்ல. ஆஃப் க்ரௌண்டில் வந்து இவர் பண்ணியிருக்காரு வாக்கிங் வார்ட்ரோப்பு. நல்லா மேலேயே வந்து நிறைய ஸ்டோரேஜ்க்கு கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காரு. நிறைய ஸ்டோரேஜுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமில் வாக்கிங் வார்ட்ரோப்பில் இருக்குது. பாத்ரூம் இது ஷவர் ஏரியா ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. வாக்கிங் வார்ட்ரோப் இருக்குது வித் பால்கனி அட்டாச்சுடு. அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். மொத்தம் 3 பெட்ரூமு. இதுவும் திறந்தீங்கன்னா இது ஒரு பால்கனி. இந்த டோரை திறந்தீங்கன்னா பால்கனி, ரோட் சைட் பால்கனி. இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு டோர் திறந்துருக்கேன் வெளில வாங்க. இந்த டோரை நீங்கள் நைட்டில் திறந்து விட்டுருந்தீங்கன்னா நல்லா காற்று வரும். இந்த டோரு 4 டோருமே நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து சவுத் சைடுலேருந்து காற்று நல்லா வரும். எப்பயுமே சொல்லுவாங்க சவுத் சைடு வந்து நல்லா காற்று வரும். இந்த டோர் நீங்கள் திறந்து விட்டீங்க அப்படின்னா நல்லாவே காற்றடிக்கும். ஈவினிங்னால நல்லா காற்று வரும். இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம். நைட் லேம்ப் அங்கே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வாக்கிங் வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. வாக்கிங் வார்ட்ரோப் ரெண்டுத்துலேயுமே பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரெண்டு பெட்ரூம்லையுமே இருக்குது. இது தரையர் நல்ல டிசைன்லாம் நல்ல கலர்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது 2 ரோ இருக்கிற வாட்ரோப். நல்லா பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்லேயே பண்ணாமல் தனியாக வந்து வாக்கிங் வாட்ரோப் வந்து தனியாக பண்ணியிருக்காங்க. சில பேர் பெட்ரூம்லேயே பெருசாக பண்ணிவிட்டு அங்கேயே கபோர்ட் மாதிரி பண்ணிடுவாங்க. இவர் வாக்கிங் வாட்ரோப் மாதிரி பண்ணியிருக்காரு. இப்போ மொட்டை மாடி போகலாம். எல்லா வேலைகளும் முடிச்சாச்சு. ரெடி டு மூவ் தான் வீடு. இங்கே வந்து ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர் எல்லாமே இருக்குது. மேலே நீங்கள் வேணாலும் இன்னொரு ரூம் போனோம்னா மேலே நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே வாஷிங் மிஷினுக்கான ப்ரொசஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் வந்து வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து மாடி தோட்டம் பண்ணுறதுக்கு இடம் விட்டுருக்காரு. ஒரு ஸ்பேஸ் வந்து நிறைய பெருசாக கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வந்துட்டு உங்களோட பூச்செடிலாம் வச்சுக்கலாம். நல்லா ஸ்பேஸ் பெருசாக கொடுத்துருக்காது. கீழே வந்து தவறி விழாது. இதுக்கு மேலே வந்து சிட் அவுட் ஏரியா மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. மேலே நீங்கள் ஈவினிங்கில் உட்காந்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபேமிலியோட. இங்கே ஏதாவது நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது வாட்டருக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணணுன்னா இங்கே வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து குழந்தைங்க மேலே போனால் கீழே விழாமல் இருக்குது. கொஞ்சம் சரௌண்டிங்குள்ளே பேரிகேட் பண்ணியிருக்காங்க. மேலேயும் நீங்கள் ஃபர்னிச்சர் டிசைன் பண்ணி ஒரு கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃபியூச்சரில். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, புது வீடு. ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 2 crore 60 lakh. மேலேயும் நீங்கள் வந்து ஒரு பெரிய ரூம் போட்டுக்கலாம். மேலே ஜிம்மு ஹோம் தேட்டர் கட்டினாலும் கட்டிக்கலாம். இந்த பில்டரே கேட்டாலும் ஹோம் தேட்டர் கட்டி தருவாங்க. பட் அதுக்கான காஸ்ட் நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதையும் பண்ணிக்கலாம் நீங்கள். மொத்தம் 3 bedroom 1200 square feet 40x30 சைஸு. சவுத் ஈஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் 2.60 crore. தேவைப்படாது கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.